எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சாதி சான்றிதழ் ஒழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிருமா அப்படின்ற கேள்விக்கான பதிலாக பார்க்கலாம். சுமார் 2500 வருஷமாக இங்கே சாதியும் தீண்டாமை கொடுமையும் சாதி இழிவும் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் சாதி சான்றிதழ் இல்லை, அதே சமயம் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வியும் இல்லை. இந்தியாவுக்கு வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறமா தான் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வியே கிடைச்சது. நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் போன்ற பல அமைப்புகள் போராடி வாங்கி தந்தது தான் இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டுக்காகத்தான் சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இது மாதிரி பள்ளிகளில் சாதி சான்றிதழ் கேட்குற வழக்கமே கடந்த 100 வருஷமாக தான் இருக்கு. அப்படி பார்த்தா 2000 வருஷமாக அந்த சாதியை வளர்த்தது எது? பள்ளிகளே இல்லாத மன்னர் காலத்தில் சாதி எப்படி வளர்ந்துச்சு? இதெல்லாம் நம்ம யோசிச்சிடக்கூடாதுன்னு தான் பள்ளிகளில் சாதி சான்றிதழ் கேட்கறத ஒரு பெரிய குற்றமாக இந்த பார்ப்பன ஊடகங்களும் இடஒதுக்கீடு பற்றின சரியான புரிதல் இல்லாத திரைத்துறை ஊடகங்களும் நமக்கு பிரச்சாரம் பண்ணி இதை ஒரு பெரிய பிரச்சனையாக காட்டிட்டு இருக்காங்க. பார்ப்பன இனத்தில் இருக்க ஒரு பையனுக்கு தன்னோட 8 வயசுல உபநயனம் அப்படின்ற சடங்கு நடத்தி அதுவரை வெறும் முதுகோட சுத்திட்டு இருந்த பையனுக்கு பூநூல்னு ஒன்று போட்டு விட்டு பிராமணனா 2வது பிறவி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிராமணனா மாறின அடையாளத்துக்காக தான் பூநூல் போட்டுக்கிறாங்க. ஆவணி மாசம் அவிட்ட நட்சத்திரத்துல வர அதனால ஆவணி அவிட்டம்னு சொல்லி கவர்மெண்ட் லீவே விட்டுச்சு. இப்படி வெளிப்படையா தன்னை பிராமணன் அறிவிச்சுக்கிறதுக்கு ஒரு விழாவே நடக்குது. இது வரைக்கும் இது தப்புன்னு எந்த பார்ப்பனரும் கேட்டதில்ல, எந்த தமிழனும் கேட்டதில்ல. இது மாதிரி பூநூல் போடுறதே தன்னை என்ன சாதின்னு வெளிப்படையா திமிரா அறிவிச்சுக்கிறதுக்காகத்தான். படிக்கிற பள்ளிக்கூடத்துல போய் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்குறீங்களே, எப்படி சார் சாதி ஒழியும்னு பெரிய சாதி ஒழிப்பு போராளி மாதிரி வேஷம் போட்டு சுத்துறவங்க என்னைக்காச்சும் ஒரு பார்ப்பனர்கிட்ட போய் இப்படி பூநூல் போட்டுக்கிட்டு நான் இந்த சாதின்னு அடையாளப்படுத்துறீங்களே இதனால சாதி வளராதான்னு கேட்டதுண்டா, எல்லாம் அப்பப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறத பேசிட்டு போயிடுவாங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சாதியை பேஸ் பண்ணியிருக்க எல்லா பழக்க வழக்கத்தையும் பண்பாட்டையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பள்ளிகளில் சாதி சான்றிதழ் கேட்கறதுனால தான் சாதி இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லை முட்டாள்தனம். பள்ளிகளில் சாதி சான்றிதழ் கேட்காட்டினாலும் சாதி இருக்கத்தான் செய்யும். இவ்வளவும் பேசி சாதி சான்றிதழை கிழிச்சு போட்டுட்டா சாதி ஒழிஞ்சிடணும்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம சில கேள்விகளை முன்வைப்போம். குடும்ப அட்டையை கிழிச்சு போட்டால் வறுமை ஒழிஞ்சிருமா? இல்லை தன்னோட பர்த் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் அவன் இறந்து போயிடுவானா? கேன்சருக்குன்னு டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்ல கேன்சர் இருக்குன்னு வந்து ரிசல்ட்டை கிழிச்சு போட்டால் கேன்சர் இல்லாமல் போயிருமா? சாதி கொடுமைகள் எல்லாம் ஒழிஞ்சு சமத்துவ சமுதாயம் அமையறதுக்கு தான் சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. உரிமையை பறிகொடுத்தவன் யாருன்ற அடையாளத்துக்காக மட்டும்தான் இந்த சாதி சான்றிதழ். சாதி சான்றிதழ் கேட்பது சமத்துவத்திற்கே. நன்றி.